ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தட் மெட்ராசி ரீடர். நான் தான் உங்களோட மேக். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த வெள்ளைக்கான டொயின் அனுப்பி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து டொயின் 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 வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னடா என்னாச்சுன்னா, ஒரு குட்டி சம்பவம் ஆகிப்போச்சு. நாங்கள் ஒரு நாலு லேம்போவை பார்த்தோம் ஒரு ஒரு கலர்லையும். அந்த நாலு லேம்போவை பார்க்கும்போது சரி கோபுரம் ஆன் பண்ணி அவன் கூடயே போவோம், பின்னாடியே போவோம், ஒரு கண்டென்ட் கிடச்சிடுச்சு இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆசையில் பின்னாடி போனோம். நம்ம கோபுரம் வந்து அந்த நேரத்தில் சொதப்பி விட்டார். எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஸ்டக் ஆகி போயிருக்கு. கேம் பின்னாடி இருக்கவன் பார்த்துட்டு பாஸ் ஆயிருக்கா, நீ யார் கூட பேசிட்டு வர அப்படின்ற ஒரு கேட்கற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். எல்லாமே இருந்து இன்னைக்கு நல்ல கண்டென்ட் இருந்து மிஸ் பண்ண பாத்தீங்களா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. நான் ஏன் காரணம்? சரி, இங்க வந்து எப்படியும் மாட்டுவாங்க, ஒரு குட்டி நம்பிக்கை இருக்கு, தேடுவோம் வாங்க. இவ்வளவு குழப்பத்துல வந்துட்டு இங்க மேல நம்பர் தெரியுதா, ஒன்னு ரெண்டு மூணுன்ட்டு மேல நம்பர் தெரியுதா ஓடுறது? நம்பர் ஓடுதாடா? ஓகே, இவ்வளோ குழப்பத்தில் வந்து நான் எங்கே போகிறேன்னே சொல்ல மறந்துக்க பார்த்தீங்களா. ஈஸியாக வந்து இளன் பீச் ஒன்று இருக்காங்க. ஏன்னா லைட்டாக இந்த ஃபாரஸ்ட் மாதிரி போயிட்டு கோலம் தாண்டி ஏதோ பீச் இருக்குன்னாங்க. ஏய் வி கேன் சி தம் எங்கே இருப்பானுங்கடா அவனுங்க. இன்னைக்கு அவனுங்க நம்ம பிடிக்காம விடுறதா இல்லைடா, அங்கேதான் இருப்பானுங்களா, பிடிச்சிடலாம்டா இன்னைக்கு அவனுங்கள. இன்னைக்கு நம்ம ஐயோ இடத்த சொல்ல மாட்டேனா, சரி விடுங்க, அதான் சொல்கிறேன். முதல்ல லேம்போவை பிடிச்சிடலாம், பிடிச்சிட்டா இங்கே போகலடா லேம்போவை. இந்த நாலு கார் தாங்க நாங்கள் சொன்னல, தெரியலடா அப்படிதான் ஓட்டு வந்துருப்பானுங்க நினைக்கிறேன். நான் சொன்ன நாலு கார் இது தான், நாலு காரா, அதுக்கும் மேலேயே இருக்கு, எக்கச்சக்கமாக மாட்டியிருக்கானுங்க. இந்த என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. இவங்க தாங்க நான் சொன்னது, இவங்க தான் மிஸ் பண்ணேன், கடைசியில் இவங்களை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்கானுங்க, மாட்டிட்டானுங்களோ போலீஸ்கிட்ட, போலீஸ்கிட்ட மாட்டிட்டானுங்களோ. போய் பார்ப்போமா வேண்டாமா? ஓ மை காட், இவங்க துரத்திட்டு வந்துருமா. இவங்க பக்கத்தில் வந்துட்டு லிட்டராக எனக்கும் அவங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ப்ளூ கலர் கார் பண்ணி பார்த்தீங்கல்ல, அவன் வந்து லிட்டராக மேலே இடி ஒரு ஸ்டேஜுக்கு தான் இந்த மாதிரி தான் வந்தான் பைத்தியக்காரன். பட்டு ஆனால் இடிக்கலை. சரி, அதுக்கப்புறமா தான் இல்லை, இதெல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆச்சா இல்லையான்ட்டு பார்க்கறதுக்குள்ள கேமரா ஸ்டக் ஆகிடுச்சு. ஓ மை காட் அப்படின்ற ஆகிப்போச்சு. சார், அவ்வளோ கலவரத்தில் வந்து நான் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை. இந்த ஈசிஆர் தாண்டி சம்திங் ஏதோ ஒரு ஹிடன் பீச் இருக்காம்ப்பா, எப்படின்னா காட்டுக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி. அந்த பீச்சுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னு ஆக்சுவலாக தெரியாது, ஆனால் கோலம் தாண்டி ஏதோ பிளேஸ் சொன்னாங்க. அதனால் வந்துட்டு சரி போவோம் அப்படின்னு போகும்போது தான் இந்த லாம்போர்கினியோட சண்டைகளை நாங்கள் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் உண்மையிலே நான் எவ்வளோ பெரிய முட்டாள் தெரியுமா, லாம்போர்கினியை பார்த்தேன், நாலு லாம்போ சர்வீஸ்னு தாண்டி போச்சு. சரி ஓகே மாப்பிள, நீங்கள் நம்ம கண்டென்ட் கிடச்சிடுச்சு, நம்ம வீடியோ பெருசாக போகுது, சேனல் பெருசாக போகுது அப்படின்ட்டு கோபுரம் ஆன் பண்ணுறேன், ஸ்டக் ஆகிட்டானா அப்படியே எல்லாம் போச்சுரா. சரி வா, கோபுரம் திருப்பி கழட்டி போட்டு மாட்டு, மாட்டிட்டு அவனை திருப்பி எடுத்துகிட்டு ஓடு. இவன்னா கடைசியில் வந்து இங்கே மாட்டி நிற்கிறானுங்க. ஆனால் நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியதை காமிச்சிட்டேன். எத்த இருக்க நிறைய கார் இருந்தது நினைக்கிறோம், எட்டு கார் என்னமோ இருந்திருக்கும். நம்ம என்றைக்குங்க அந்த மாதிரி காரில் தான் போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த பீச்சுக்கு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம இன்னும் வேறு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்த நான் சொல்ல மாட்டேன், அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் ரெண்டு பிளேஸ் போகிறோம், கொஞ்சம் விரட்டுவோமா. வண்டியில் பிரேக் இல்லை, அதனாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா ஆகிடுமோ அப்படின்றதுக்குள்ள வரங்க. இப்போலாம் பிரேக் போட்டால் அதனால் எங்கே போவேன், முடி வேறு எங்கே கண்ணு வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, முட்டைக்காரு வந்துட்டு ஒரு வழியாக
இந்த பிரிட்ஜில் வண்டி ஓட்டத்துக்கு செம்மையாக இருக்கும். சரு 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 தூக்கி போட்டு பாருங்க. இப்போ பாருங்க தூக்கி விட்டமா, லெஃப்ட் தூக்கி பிடிச்சா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 மொத்தம் 18 ஜம்பு. ஏன் ஒரு தனியாக நிற்கிற போகலாம்ல, வேலையாக தான் இருக்கு. பெட்ரோல் போடணும், இங்கே பெட்ரோல் போட்டுருவோமா? கூட்டமாக இருக்கு. சரி அடுத்த பங்கில் போட்டுக்கலாம். என்னடா கூட்டமாக இருக்குடா, நம்ம அடுத்த பங்கில் பெட்ரோல் போட்டுப்போங்க. அடுத்த சம்பவம், இன்னொரு சம்பவம் ஆகிப்போச்சு. வண்டியில் பெட்ரோல் பெட்ரோல் துடிச்சிட்ருக்கு. நான் போன இந்தியன் ஆயிலில் வந்துட்டு சரி ரொம்ப கூட்டமாக இருக்கே, அடுத்த பெட்ரோல் பங்கில் போட்டுலாம்பட்டா பங்கை மூடிட்டானுங்க ஹெச்பியை. என்ன இன்னைக்கு நமக்கு எல்லாம் அபச குணமாகவே நடக்குதுப்பா. அபச குணம், அபச அபச குணம் அதாவது வரமாட்டேது. சரி எல்லாம் தடங்களாக நடக்குதுங்க. வார்த்தை தமிழ் வார்த்தை வாய்க்குள்ள போக மாட்டுது. என்னத்தை கொண்டது, மகாபலபுரம் 18 கிலோமீட்டராம் போய்டும் வண்டி, அதுக்குள்ளே போய்டும் போய்டும். இல்லை நான் இங்கே மாட்டியிருக்கேன், இந்த இங்கே ஒரு போலீஸ் நிற்பானுங்க செக் பண்ணுறதுக்கு, அதோ நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் மாட்டியிருக்கேன். மாட்டி எடி ஆர்சி புக்கில் வேறு இன்சூரன்ஸை காமிச்சு தப்பிச்சு வந்தேன். அவன் ஒழுங்காக பார்க்கல, அது ஒரு விஷயம். செம்ம விண்டுங்க, ஐயோ அதுக்குள்ள தான் நம்ம போகணும் எங்கேயோ, ஆனால் வழி அப்படின்னு தெரியலையே. எங்கிட்டு போகலாம் எங்கிட்டு போகலாம், சரி இதுங்க ஏன்னா வழி கிடைக்காதுன்னு பார்ப்போம். கிடச்சிட்டு அதுக்குள்ளே போகிறோம். அந்த டியூக்கு ஆள் கூட போயிட்டே இருக்கிறான்ப்பா, எங்கே நிற்காம கொள்ளாமல். அந்த வழி வேண்டாம், அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இருந்தது. நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பராக அப்படி தேடுவோமா? கார் நிக்கி, பைக்கு நிக்கி, இந்த பஸ்ஸுக்காரன் போவானா மாட்டானான்னு தெரியல. அப்போ போகலாம், அவ்வளோ ரோடு இருக்கு போகலாம்ல, அதில் எதுக்கு போனாலும் நிற்கிற. ஆனால் சரியான காற்று காய்ஸ், வேற லெவலில் காத்தடிக்குது. கேமரா அங்கிட்டு இங்கிட்டு நோந்து நோந்து போகுது. நீ இதை எப்போ பிரச்சனை விடுவோமா தெரியலையே. ஆமாம் திருப்பி என் வந்த வழியே போகிறேன்னா வழியை மறந்தாச்சு. அந்த மரத்துக்கு கீழே இறங்கணும் போல், நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டோம். தெரியல இந்த இடத்துல என்ன ஆபத்துகள் இருக்குன்னு தெரியாது. காட்டணுன்ட்டு போய்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். இங்கே இதுக்குள்ளே தான் இறங்கணும், வழி இருக்கு. இதுக்குள்ளே எப்படா என் வண்டி இறங்கும், இறங்கும். இன்னைக்கு சம்பவம் இருக்குடா. டிஸ்கோ டிஷோ டிஸ்கோ ரமே. ஏன் அவ்வளோ நான் தயங்கன்னா, பேக் பின்ன பின் பிரேக் இருக்குல்ல அது பிடிக்க மாட்டுது. அதனால தான் வந்துட்டு அவ்வளோ தயங்க வேண்டியதாக இருக்குது. இது நம்ம ஏற்கனவே வந்தது தானே? இல்லை இல்லை, அங்கிட்டு போகணுமோ? இது வேற எவனோட ஏரியான்னு வேற தெரியல, நம்ம பாட்டு உள்ள பூந்துட்டு இருக்கோம். சரி பார்ப்போம். எதுவும் குலை மொழி எங்களை கொலை பண்ணாம இருந்தா சரி, கொலை 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 பண்ணாம இருந்தா சரி. ஆள் இருக்காங்களா? ஆள் இருக்காங்கப்பா, நோ இஷ்யூஸ். அந்த லாக்கடே வண்டிக்கு முக்கியம் ரொம்ப லாக்கு. நம்மளை அடிச்சு போட்டால் கூட பரவாயில்ல. ஓகே வாடா போலாம், அழுவில் போவோம். ஏ அழகாக இருக்கடா, எடுக்க போதும் உனக்கு ரெண்டு வீடியோ அதானே, வா வந்து தொலையும் இந்த இடத்துக்கு. ஏ ஆனால் நம்ம போனதே அங்கே வந்தோமோ,
அது நாங்கள் வழியை மறந்துட்டோம். அதனால் வந்துட்டு இன்றைக்கி வேற ஒரு பீச், அதே பீச் ஆனால் வேற ஒரு பீச். இந்த டைம் நல்லா வெளியே வந்திருக்க முடியாது, வெயில் அடிச்சிருந்தா கஷ்டன்ற. அதே பீச்சு தான், நல்லா இருக்கு. புரியல, ஆமாம் இங்கே கொஞ்சம் முன்னாடியே வரும், நைட் நேரத்துலேயும் சரி எப்படியும் சரி. இது கொஞ்சம் பள்ளம் தானே, ஸோ அதனால் வரும். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா, நல்லா இருக்குல்ல. ரெடி, திஸ் இஸ் என்ட்ரன்ஸ். இந்த பீச் தான் நல்ல என்ட்ரன்ஸ். ஆ, ஒருத்தனையும் காணாண்டா டேய், எல்லாம் இங்கே இருக்காங்களா? நம்ம அன்றைக்கி அங்கே நம்ம அந்த இடத்துல தான் வந்தோம்ல, நடுவில் வந்தோம். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம், பரவாயில்ல விடுங்க. என்னது, கேஜிஎஃப் படத்தில் வர வீடியோ எடுத்தீங்க? ஓ, நீங்கள் அதே நட அந்த மண்ணை பிடிச்சி நிற்பீங்க சமூகம். என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. ஓகே சரி, இதை பா, இந்த இடம் பார்த்துக்கிட்டீங்கல்ல, இந்த இவனையும் பார்த்துக்கோங்க, இவன் தான் எல்லாத்த காரணம். ஏய், அது வரையும் மேலே வருது பார்த்தியா, தண்ணி வருது, தண்ணி மேலே வரைக்கும் வருது. சரி ஓகே, நாங்கள் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு. ஓகே, இந்த இடம் பார்த்துக்கிட்டீங்களா, அழகாக இருக்கா, அற்புதமாக இருக்கா? என்ன பண்ணுங்கள், உங்கள் லவ்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ஃபேமிலி கூடயோ வந்து ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண போகிறோம். இவனுக்கு வீடியோ எடுக்கணுமா, நான் கொஞ்சம் ரீல்ஸ் தான் எடுத்துகிட்டு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அடுத்த வீட்டில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.